சரி பண்ணிட்டாராம. ஆனா நம்ம தொழிற்சாலை ஒரு விமோசனம் வரலையே. இதுலயும் மனு அனுப்பு. நமக்கு நல்ல காலம் எப்பதான் வருமோ? யார சவுக்கடா கூடி பேசுறீங்க? ஏண்டா அங்க மில்லுல போய் இருக்க கூடாது? ஏண்டா ஒன்னாம் தேதியில இருந்து அஞ்சாம் தேதி தான் இங்க வரணும். ஆண்டவனே, இவ்வளவு நாள கணக்கை கேட்டது இல்லையே, என்ன காரணமோ தெரியல திடீர்னு கணக்கு கேட்க ஆரம்பிச்சிருக்காரு. என்ன பெத்தவனே ஐயா, என்ன கணக்கு கேட்டா? ஆமா, என்ன பால் கணக்கா? பாதாம் கீர் கணக்கு. ரேப்பா பேச்சு அழகா, இங்க எங்கடா வந்த? நீ கிளறிட்டு இருக்க குப்பையா, அதுல ஏதாவது கிளம்புதான் பாக்கலாம். நான் வரபோது பாரு, பேய் பிசாசு காட்டேரி சைத்தாங்கல். மணி கொஞ்சம் ஓடு, விட்டுறா விட்டுறா, நான் போய்கிட்டு வரப்போ. சரி வர. ஆ, இதையெல்லாம் ஏன் முன்னாலே சொல்லியிருக்க கூடாது? நீங்க துணியும் முறை சொன்னோம், துணிக்கவே இல்லையே. ஏன் சுமாரி குறைகளை எல்லாம் ஏன் கவனிக்கல? அதுக்கும் அதுக்கும் கவனிக்கிறியா? உங்க மாமா ரெண்டு கையாலும் வாரி வாரி கொடுத்துருக்கிறாரு. அது என்னமோ தெரியல, இந்த வர்க்கத்துக்கு இது ஒரு பெரிய சாபத்தீடு ஆகி போச்சு. என்ன கொடுத்தாலும் பத்தலை போறல, பத்தலை போறல. குடுத்தீரா எடுத்தீரா? வேணாண்டா வேணாண்டா, நான் கழுவி கீழே விழுந்துடும். உங்க கோரிக்கைப்படி போனஸ் சம்பள உயர்வு எல்லாம் உடனடியா கவனிக்கப்படும். வணக்கம் வணக்கம் வணக்கம். இந்த புத்தம் பூசா இருக்கு, இந்த கணக்கு போல் இருக்கு, தேடி பாருங்க, கிடைக்கும். ஒரே தேதியில 7000, 3500, 1000, 850, 500 செலவழிச்சிக்கல. என்ன காரணம்? 7000 தானுங்களே மாமா கிளப்புக்கு எடுத்துட்டு போனது. கம்பெனி காரி மாமா? அது 3500. 3500 பெரியம்மாவுக்கு அட்டிக்க வாங்கினதுங்க. அதுவும் கம்பெனி காரி தான்? ஆமா, கழுத்து காட்டி. 1000 ரூபா? 1000 வீட்டு செலவுக்காக எடுத்துக்கிட்டு. கனவு 1000 ரூபாய்? செலவு 1000 ரூபாய். ஆமா. 850? 850 சின்னம்மாவுக்கு வளையலுக்கு அட்வான்ஸ் கொடுத்தது. 500? 500 வந்து 500 காடுக்கு தோடு வாங்கினதா? மறையப்பா, கம்பெனி பணத்தை நீங்க அனாவசியமா செலவு பண்ண உடனே இருந்துருக்கீங்க. இல்ல தம்பி, இல்ல இல்ல, அதெல்லாம் கிடையாது தம்பி. உங்க அனுமதியில் தானே பணம் கொடுக்கப்பட்டிருக்கு? ஆமா தம்பி. அதனால கூட சஸ்பெண்ட் பண்ணி கோவிந்தா, நீ சார்ஜ் எடுத்துக்க. பணம் விட்டு எச்சரிக்கையா இருக்கணும். அப்புறம் என்ன கவனி மாமா? மாமா, ஐயோ, வெச்சா இருக்க ஒரே எழுதியாச்சா? எழுதுறீங்க? பெண்ணுக்கு தப்புனாரு எங்க? நான் தானுங்க. உங்க பேரு? ரங்கநாதன் பிள்ளை. ரங்கநாதன் பிள்ளை, முன்னால ஒரு கணம் போடுங்க. முதலாளி, சீரு சிறப்பு ஏதாவது குறிப்பிட்டு எடுக்கணும். ஐயா ஐயா ஐயா, இந்த வீட்டுல சீரு சிறப்பெல்லாம் நிறைய இருக்குது, அதை பத்தி கவலைப்படாதீங்க. முதலே இந்த அந்த 50 ரூபாய் அதெல்லாம் ஒண்ணும் காட்டி எழுதக்கூடாது. ரொக்கமா தரதாக பேச்சு. சரி, மாப்பிள்ளை வர சொல்லுங்க. அவன் எதுக்கு? தாலி கட்ட தான் வருவான். நான் இப்ப வந்துட்டேனே. பேசா போச்சு. வாங்க மாப்பிள்ளை, வாங்க வாங்க வாங்க. மாப்பிள்ள, பணம் மொத்தத்தையும் பண்ண வந்துட்டேன், வாங்கிக்கிறீங்களா? வரதட்சணையா? பணம் கொடுக்கறதும் தப்பு, வாங்குறதும் தப்பு. கல்யாணத்துக்கு லேட் ஆகும். அக்கா கொஞ்சம் பேசாம, யாரும் ஆத்திரப்பட வேண்டிய தேவையில்லை. நீங்க எல்லாம் போயிட்டு வாங்க ப்ளீஸ். இப்ப என்ன சொல்றேன்? 6 மாசத்துக்கு நான் கல்யாணம் செஞ்சுக்கிட்டா என் உயிருக்கே ஆபத்துன்னு சொல்லியிருக்காரு. எவ்வளவு சொன்னா? நம்ம சாமியார் சொல்லிருக்காங்க. அவரும் சொல்லிட்டாரா? ஆமா. அப்ப வேண்டாம் தம்பி, அழகா இருக்கு. அக்கா தம்பி ஆடுற ஆட்டம் ரொம்ப நல்லா இருக்கு. ஆரட்டும் ஆரட்டும், இது எந்த அளவுல போய் நிக்குதுன்னு பாக்கத்தான் போறேன். என்ன இந்த கல்யாணம் இப்படியே நின்றுட்டு போகுதுன்னு போயிருக்கே? பாருங்க மாப்பிள, காசு விஷயமா ஏதாவது குறையிருந்தா சொல்லுங்க, அப்புறம் நான் கொடுக்க தயாரா இருக்கேன். வாழ்க்கை துணவியா வரப்போற பெண்ணுகிட்ட இருந்து பணத்தை வாங்கி வாழ்க்கை நடத்துற நிலைமை எந்த ஆம்பளைக்கு நடத்துறது? சரி, அப்படி எந்த ஆணாவது விரும்பினா
அவனை நான் அடியோட வெறுக்கிறேன். இத பாருங்க, பெண்களால ஏமாற்றத்தை தாங்கவே முடியாது. உங்களுக்கு இஷ்டம் இல்லாட்டி வெளிப்படியா சொல்லிடுங்க. என் தலைவிதி எப்படியும் அப்படியே நடந்துட்டு போகுது. என் எண்ணத்தை வெளியே சொல்ல முடியாத நெருக்கடியான நிலைமையில் இருக்கேன். ஆனா உனக்கு மட்டும் நான் துரோகம் செய்யவே மாட்டேன். கொஞ்சம் காலதாமதம் அவ்வளவுதான், நம்ம கல்யாணம் நிச்சயமா நடந்தே தீரும். என் நம்பு, இது உறுதி. நாட்டுல என்ன நல்ல பேரு, 14 வருஷம் பிரிஞ்சிருந்தானே தவிர மறுபுண்டாட்டிய கண்ணால பார்த்தானா? அதானே இந்த பாவி பையன் பேரே கெட்டுப்பட்டானே. என்ன விஷயம் இப்படி எல்லாம் ஏன் பேசுறீங்க? இப்ப என்ன நடந்துச்சு? என்ன நடந்துச்சா? கிராமத்துக்கு போனவன் சும்மா இருக்கலாம்ல, அங்க ஒரு குட்டியை புடிச்சுக்கிட்டு டான்ஸ் பண்ண ஆரம்பிச்சா. டான்ஸ் ஜெயில போயிட்டு வந்தீங்களா? அதான் உஷ்ணம் அதிகமா இருக்குது. என்னப்பா குற்றம் குறை இருந்தா நம்பும்படியா சொல்லணும்? என் கண்ணால பார்த்தமா இந்த ரெண்டு கண்ணால பார்த்தேன். குட்டி என்னமோ சோப்பதா இருந்தா இருக்கட்டுமே, என் பொண்ணை கட்டிடம் சொல்லிட்டு மறு பொண்ணை கண்ணால பாக்கலாமா? இருட்டு இதுக்கு ஒரு முடிவு கட்டிட்டு தான் மறு வேலை. நம்ம காதல் நாக்காளி அனார்கரி காதல் தானா? உங்க அப்ப நம்மள கையோட உயிரோட குணம் போடுறது. நீங்க ஏன் பயப்படுறீங்க? எத்தனையோ தடவை சொல்லி பார்த்தாச்சு, சரிப்படல, நம்ம கல்யாணத்தை முடிச்சிடலாம். மண்ணே கண்ணே, என் நேரம் உனக்கு எத்தனை காதல்? உங்க அப்பனா பேச்சை எங்க இருந்தாலும் பார்த்தறானே, என்ன தலையை சுத்தி கண்ணா அவருக்கு. எப்படியாவது ஒரு பையனை சம்பளத்தை பிடிச்சி வாசல் தூக்கி போட்டுணும். ஏன்பா அடிப்போம்? உயிர் போறதுக்குள்ளார அவனை நான் கட்டி போட்டு என் கண்ணால பார்த்தேன். கயத்தால கட்டுறேன் பாத்தியா? அப்படி கட்டினா கூட பிதுக்கிட்டு ஓடி போடுவானே. குடும்ப இல்லற வாழ்க்கையில உங்க ரெண்டு பேரையும் கட்டி போடணும்னு சொன்னேன். சும்மாரா, அதாவது இது மேனேஜர் வீடுன்னு பேராக ஆகி போச்சு. இன்னும் அந்த பேர் இருக்கணும். அந்த பைய வேற மேனேஜர் ஆயிட்டானா? சும்மாரா, நம்ம மாப்பிள மாப்பிள எப்படி பிரசன்னமா? நீங்க சோப்பாக்கில இருந்து? சோப்பாக்கில இருந்தா இதை இப்படி இருக்கிறீங்க, தலையை வெட்டி வச்ச மாதிரி. எழுந்துருங்க, எழுந்துருங்க, எப்படி சோபாவில் வந்து பாருங்க. வாங்க. நான் இப்படி இருக்க அப்படி சொல்லப்படாது. ஏன்னா நீங்க மேனேஜர், வருங்காலத்துல எனக்கு மருமக பிள்ளை. கற்பூரம் ஏத்தல, மணி அடிக்கல, நீங்க வந்து உட்காருங்க. ஆமா, இன்னைக்கு என்ன வேணும்? ஐயோ ஒண்ணு வேண்டாம், இன்னைக்கு வாங்கினதே போதும். அல்ல அல்ல, இன்னைக்கு ஆளுக்கு ஓவலு காப்பி. இன்னைக்கு எனக்கு காப்பி. ஏன் மாமா காக்கா பிடிக்கிறீங்களா? ஏன்பா இவரு எனக்கு மாப்பிள்ள? ஏன் பத்திக்கடா கசக்கடா? அப்படி கேளுங்க மாப்பிள்ளே. எழுந்து போய் புது பொண்ணு மாதிரி தலையை வளைஞ்சுக்கிட்டு நின்றுக்கிட்டு நீ உட்காந்துருக்கிற செயல பார்த்தாக்கா என்னமோ ஓன் பொண்ணுக்கு கல்யாண விஷயம் பேசுற மாதிரில இருக்குது. நீங்க ஒரு தேதி கொடுத்தீங்கன்னா அந்த தேதியில ஜாம் ஜாம்னு உங்களை தாலி கட்ட வச்சு விடுவேன். என்ன மாப்பிள்ள சாஞ்சாடுறாரு? முடியாது. என்ன முடியாது? கல்யாணம் முடியாது. யார் ராஜா? என் கண்ணு இல்ல, அப்படி சொல்லலாமா? சொல்லப்படாதே. அத மாதிரி சொல்லிட்டா மேனேஜருங்கிற அந்த பாரம்பரியத்துக்கே கேவலம் வந்துருமே. அப்போ என் உத்தியோகத்துக்கு தான் மதிப்பு,
ஆளுக்கு இல்லையே? ஆளை பார்த்து யாரு மாப்பிள்ள பொண்ணு கொடுக்கற? எல்லாம் உத்தியோகத்தை வச்சுதான். மாமா இப்படி வாரம் முதல்ல இந்த வீட்டை இடியும். பரம்பரையா உள்ள விடுறா, இது வேணாண்டா. நான் சொல்றபடி கேளு. மாப்பிளைக்கு மூணு பாடி தச்சு மூணு மாடி வச்சு புது வீடு கட்டும். கட்டி சார். மன்னிப்பு என்னம்மா இது? நீங்கெல்லாம் யார்? என்னை ஏன் கட்டி கொண்டு வந்தாங்க? எனக்கு ஒண்ணுமே புரியலையே. ஐயோ பாவம், ஒண்ணுமே தெரியாது பொண்ணுமா. நீ கண்ணை மூடிட்டா உலகமே இருந்து போயிடும் பாரு. அப்பா நீங்க சும்மா இருங்க. ஆகட்டும். ஏம்மா உன் பேர் என்ன? சாந்தா. சாந்தா, எங்களுக்குள்ள ஒரு சின்ன சந்தேகம். நான் கேட்கறதுக்கு கோபப்படாம பதில் சொல்லணுமே. கேளு, தெரிஞ்சதை மறைக்காம சொல். காஃபி சாப்பிடு, பழக்கணும். சீக்கிரமா கேட்டுட்டேன். அனுப்பிடுங்க. யாரு பட்டணத்துக்காரவங்க, படிச்சவங்க, எது வேணுமோ பேசலாம். ஏழைங்க தான், பட்டிக்காடு வேற, தட்டி பேச முடியாது. ஆனாலும் கடவுளுக்கு பயந்து பேசுங்க, முறையா பேசுங்க. பேச்சு ரொம்ப தெளிவுதான் அப்பா. ஏமா யார் காத்துக்கிட்டு இருப்பாங்க? உங்க அப்பா அம்மாவா? யாரும் இல்லை, அவரு காத்திருப்பாரு. வருது பாரு விஷயம். அவரு எவரு? காதலர் தானே? ஆமா. இதுல என்ன தப்பு? உங்களுக்கே இவ்வளவு ஆத்திரம். உங்க பொண்ணுக்கும் ஒரு காதலர் வேணும், கல்யாணம் வேணும். நான் அது போல ஒரு பொண்ணு தானே? உண்மையில ஒரு தப்பும் இல்லை. உன் காதலர் மேலதான் எங்க அப்பாவுக்கு சந்தேகம். நான் அதிகம் பேச விரும்புறேன். அவர் யாரு, என்ன பேரு, எந்த ஊருன்னு தயவு செஞ்சு சொன்னா பாக்கி விவரத்தை நான் சொல்றேன். பேர் சொல்லக்கூடாதம்பா. ஆனால் ஆபத்துக்கு பாவம் சொல். அவர் பேரு இளங்கோ. அப்பா இல்ல அவருக்கு, அம்மா மட்டும் உண்டு. அவருக்கு விவசாயம் தெரியும். அவரும் நான் அணைக்கட்டுலயும் வேலை செய்யறோம். போய் போய் அத்தனையும் போய். அவன் ராமன் தான், ஜமீன்தார் ராமனே தான். என் கண் ஒண்ணும் குருடு இல்ல. வேணா நீ வா, நான் நேரிலே காட்டுறேன். நீங்களும் உங்க கண்ணும் உங்க பேச்சும். அந்த முகத்தை பாருங்க. கதைக்கற்ற முகமாய்ந்து சாந்தா, எங்களை மன்னிச்சிடுமா? ஒரு சின்ன தவறு நடந்து போச்சு. அப்பா அவர் மறந்து வேற ஒரு பெண்ணை பார்க்க மாட்டார். நீங்க வீணை மனசு போட்டு குழப்பிக்காதீங்க. என்னை விட அவரை அதிகமா நீங்க தெரிஞ்சிருக்க முடியாது. போய் சாப்பிடுங்க. அப்படியா? எனக்கே இப்பதான் கொஞ்சம் புரியுது. சரியா, அவரு கூட நல்லவர். என்னை தவிர வேற பெண்ணை கூட நினைச்சு பார்க்க மாட்டாரு. நம்புங்க. நான் வரேன். வரம்மா. எப்படி வந்தது? சாந்தா நீ என்ன சொல்ற? இது யாருடைய போட்டோ? இவர் தாமா என்னோட? அவரு. இவர் உங்களுக்கு எப்படி தெரியும்? சாந்தா இவர் தான் உன் காதலரா? இவரே தான் சாந்தா. நல்ல பார்த்து சொல்லுமா, பதறாம சொல்லு, பயப்படாம சொல்லுமா, சொல்லு. என் சொத்த பயப்பட என்ன இருக்கு? இவரே தான், சந்தேகமே இல்ல. இவர் உனக்குரியவரா? என் உயிர் உனக்கு சொந்தமா போதா? அது நடக்காது. எனக்கு கிட்டாதது யாருக்குமே கிட்டாது. நான் சாக தயார். ஆனா அதுக்கு முன்னாலே அவரை யாரோடும் வாழ விட மாட்டேன். இது சத்தியம். பரம ஏழை நீ, படிப்பில்லாத. அவரோ பெரிய ஜமீன்தார்,
சேனாதிபதி. அவருக்கும் உனக்கும் கடலுக்கும் காவாய்க்கும் உள்ள வித்தியாசம், நீ வாழணும்னா அவரும் வாழணும்னா நீ அவரை மறந்துடு. எங்கிருந்து போயிடு, போ, எங்கிருந்து போயிடு, போ, எங்கிருந்து போயிடு. வா, ரொம்ப சரியான வேலை செஞ்சு இவங்களெல்லாம் இப்படிதான்